குழந்தை அழுகிறது, பிணம் நாறுகிறது, இவை வழுவற்ற தொடர்கள்தாமா? குளிர் விட்டு போய்விட்டது என்பதற்கு என்ன பொருள்? புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கங்களை கேட்டு தெளிவு பெறுவோமா? குழந்தை அழுகிறது, பிணம் நாறுகிறது, இவற்றுள் குழந்தை அழுகிறது என்பது உயர்திணையா அகிரிணையா? மக்கட்குழந்தை உயர்திணையாகத்தானே இருக்க முடியும். அவ்வாறாயின் அதனை அழுகிறது என அக்ரிணைக்கு உரிய பயன்லையால் முடிப்பது சரியாக இருக்குமா? உயர்திணையை சேர்ந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்ததாயினும் குழந்தை மக்கச்சுட்டு என்று தொல்காப்பியரால் குறிப்பப்படும் மக்கள் என்று நன்கு மதிக்கத்தக்க தன்மை நன்கு வாய்க்க பெறாத அது அத்தன்மை வாய்ந்து முதிர்ச்சி பெறும் வரை அக்ரிணைதானே. ஆகவே உயர்திணைத்தன்மை முதிர்ச்சி பெறாத நிலையில் உள்ள குழந்தை அக்ரிணை என கொள்ளப்பட்டது சரிதானே. எவ்வளவு பெரிய அறிஞராயினும் வீரராயினும் செல்வராயினும் அவர் மக்கச்சுட்டை இழந்துவிட்டால் அவர் அக்ரிணை ஆகிவிடுகிறார். உயிர் பிரிந்த நிலையில் அவ்வுடலுக்கு மக்கச்சுட்டு தன்மை இல்லை. அதனால் பிணம் நாறுகிறது என்பதும் வழுவற்றதுதான் என்று புலவர் மா நன்னன் அவர்கள் அருமையான விளக்கத்தை தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார். குளிர் விட்டு போய்விட்டது, குளிர் விட்ட மாதிரி தான். இவ்விரு தொடர் மொழிகளிலும் இடம்பெற்றுள்ள குளிர் விடுதல் என்பதே இங்கு நாம் ஆராய வேண்டிய தொடர்மொழியாகும். குளிர் தாக்கும் போது போர்வை சட்டை போன்றவற்றின் உதவியால் குளிரின்றும் தம்மை காத்து கொள்ள முயல்வர் மக்கள். குளிர் நீங்கிவிட்டால் போர்வை முதலியவற்றை களைந்துவிட்டு மாந்தர் வெளிப்பட்டு விடுவர். அதைபோல் எதற்கோ யாருக்கோ அஞ்சி அடங்கி இருந்தவர்கள் அதுவோ அவரோ இல்லாவிட்டால் அகன்றுவிட்டால் அகற்றப்பட்டு விட்டதாக தெரிந்தால் தாம் அச்சத்தினின்றும் விடுபட்டு பதுங்கியிருந்த இடத்தினின்றும் வெளிப்பட்டு பொல்லாங்கு செய்ய தொடங்கிவிடுவர் என்பதே இத்தொடர் மொழிகளின் கருத்தாகும் என்று ஓர் அருமையான துலக்கத்தை தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். தாம் எழுதிய நல்ல உரை நடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல தொடர் மொழிகளுக்கும் சுவையான விளக்கங்கள் தருகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். நாமும் நல்ல உரை நடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து புலவர் மா நன்னன் அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். இப்பதிவு பற்றிய தங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். மேலும் சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இப்பதிவுகளை கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?